வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம லிகர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் தேவர்கொண்டா, அனன்யா பாண்டே, ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போய் ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோன்னா, ஒரு லயனுக்கும் டைகருக்கும் பிறந்த வைவன் கிராஸ் பிரீத் சார் என் பையன். ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருந்தது. இது பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு தோணுச்சுன்னா, லைக் இது ஒரு ஒரு பாக்ஸிங் ரிலேட்டட் இல்லை ஒரு எம்எம்ஏ ரிலேட்டட் சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அது வர்றதுக்கு, அதில் ஹீரோ வர்றதுக்கு ஒரு ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு லவ் இருக்கும், ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பேக் ஸ்டோரி இருக்கும், அப்படி மாதிரி ஒரு இமேஜினேஷன் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தனாலாம். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம படம் ரிலீஸ் ஆனப்புறம் போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரில் வந்த மாதிரியே ஒன்று கூட இல்லை படத்தில், ஒன்று கூட இல்லை படத்தில், அதுதான் உண்மை. ஸோ இது ஒரு ஆக்ஷன் படமா இல்லை ஒரு லவ் படமா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அம்மா சென்டிமெண்ட் படமா இல்லை காமெடி படமான்னு ஒரு ஒரு டவுட்லேயே தான் கடைசி வரைக்கும் இருந்தோம். டைரக்டரா என்ன பண்ணுவீங்க சார்? இவருக்காக இந்த உலகத்தில் முத முறையாக ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். சரி சொல்லு சொல்லு. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிள எடுத்து காட்டுமா? சாம்பிள என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சே சே காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. ரைட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாரிட்டி இல்லை. அவசர அவசரமாக படத்தை எதுக்கோ எடுத்து முடித்த மாதிரி இருக்கு. எதுக்கு ஒரு சில சீன் வருது, எதுக்கு ஒரு சில ஒரு சிலரை இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றதுலாம் உண்மையிலுமே தெரியல. மைக் டைசன் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் கூட எதிர்பார்த்தேன் என்னமோ பின்னாடி ஒரு 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 வேறு லெவல் இருக்கும் போல், அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்க, கோச் மாதிரி வந்து பண்ணுவார் அப்படின்லாம் நான் பயங்கரமாக எதிர்பார்த்தேன். பட் அவரை வந்துட்டு யூடியூப்பில் அவரே ரியாக்ஷன் வீடியோலாம் கொடுத்துட்டு ஜாலியாக இருந்தார். அவரை கூப்பிட்டு வந்துட்டு அந்த மனுஷன் கூப்பிட்டு வந்து உண்மையிலேயே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. I went survival mode. ஸ்டார்டிங் எப்படி போகுதுன்னா, ஒரு சாதாரணமான ஒரு பையன் ஹீரோ. ஸோ அவங்களோட அம்மா வந்து தெரியும் ரம்யா கிருஷ்ணன். ஸோ இவங்க வந்து எம்எம்ஏல உள்ளே போகணும், ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஓகே, ஸோ எடுத்த உடனே எல்லாமே லைக் ஒரு டவுன்ஃபால் இல்லை, திருப்பி எப்படி எழுந்து வராரு ஹீரோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாரு, ஸ்டேட்டு உடனே போய் அடிக்கிறாரு, நேஷ்னல் லெவல் உடனே போய் அடிக்கிறாரு, உடனே இன்டர்நேஷ்னல் போயிடுறாரு, இன்டர்நேஷ்னலில் போய் காம்படிஷன்லாம் ஜெயிக்கிறாரு. இதில் ஒரு லவ் ஸ்டோரி வேறு நடுவில். லவ் ஸ்டோரியில் வந்துட்டு திடீர்னு பிடிச்சிருக்குன்றாங்க, திடீர்னு பிடிக்கலான்றாங்க, ஆனால் இந்த ஹீரோ திருப்பி திருப்பி போயிட்டுருக்காரு. ஏதோ ஒரு 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 லவ் ஸ்டோரி வேணும், ஒரு அம்மா சென்டிமெண்ட் வேணும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணும், ஒரு காமெடி வேணும் அப்படின்ற ஒரு மசாலா, ஒரு நாலஞ்சு வகையான மசாலா தூவி ஒரு ஒரு பேஸ் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் லைன் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்த ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு தெரியுது இது. ஸோ நைக் டைசன்லாம் உண்மையிலே பாவாங்க, அவர் எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, எதுக்கு அவ்வளோ நேரம் அவர் காமிச்சிட்டு அவ்வளோ நேரம் ஒரு பில்டப் ஏற்றிட்டு அவர் பேரை வேற மாற்றி கன்ஃபியூஷன் பண்ணி விட்டு என்னெல்லாம். இவர் மைக் டைசன் தானா இல்லை படத்தில் சொல்கிற பேர் தானா இவருதுன்ட்டு பார்த்துட்டு நான் நெட்லலாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே பார்த்தா மைக் டைசன் தான் அவர். அவரெல்லாம் கூப்பிட்டு வரும்போது எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர், அவரெல்லாம் கூப்பிட்டு வரும்போது வேறு லெவல் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை இந்த படத்தில். ஸோ என்ன விஷயம் நடந்தது அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியல. பட் ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷனோடு போகாதீங்க. எக்ஸ்பெக்டேஷனோடு போனீங்கன்னா வேலைக்காவது, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னா வேணால் ஒரு 50% உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த படம். அப்போ கூட ஒரு 50% தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு டைம் பார்க்கலாம், பட் பயங்கரமாக நீங்கள் வேறு லெவல், அந்த படம் இந்த படம் எப்படி இருக்கும், இதுலேயே ஒரு வேறு மாதிரி இருக்கும், பார்ட் டூ வரும், இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற லெவல் படம் இது கிடையாது. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். உண்மையிலுமே தேவர்கொண்டா உடம்பு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அனன்யா பாண்டி வேறு லெவல் செக்ஸியாக இருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. பட் மேஜராக எங்கள் படம்
இருக்கிறோமோ ஸ்டோரி தான் முக்கியம். இப்போ நீங்கள் தளபதி படம் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு தளபதியின் பேரை மாற்றிட்டு சூர்யான்னு வச்சுட்டு சூர்யா இப்படி சூர்யா கிராஸ் பீட் சூர்யானா யார் தெரியுமா அப்படின்னா உட்கார முடியுமா? உட்கார முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இருக்குது. லிகர் கிராஸ் பீட் பியூர் பிரீட் எந்த பீடாக வேணா இருக்கட்டும், பட் படத்தில் ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. சரி, இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் வேறு ரிவ்யூலையோ இல்லை என்டர்டெயின்மெண்ட் ஃபன் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. I love you. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away.